இப்போ நான் சொல்ல போகிற பதிவு முக்கியமாக பெண்களுக்கு தேவையான ஒரு பதிவு பெண்கள் அணியக்கூடிய ப்ரா பற்றி கண்டிப்பாக உங்கள் நீங்கள் எல்லாருமே சில விஷயங்கள் தவறாக நம்ம செஞ்சிட்ருக்கோம் அந்த தவறான விஷயங்களை கரெக்ட் செய்யக்கூடிய ஒரு பதிவு ஸோ நிறைய பேர் வந்து கேட்கலாம் இதில் என்ன இருக்குது ப்ரா வந்து நான் டீனேஜ் வயதுலேருந்து போட்டுட்ருக்கேன் ஸோ இதில் நார்மலாக தானே இருக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையிலேயே நீங்கள் கரெக்டான ஒரு ப்ரா சைஸ் தான் போடுறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கரெக்டான ப்ரா சைஸ் போடலை அப்படின்னா அதற்கு பின் விளைவுகள் என்னென்ன உங்கள் உடலில் ஏற்படும் அப்படிங்கற ஒரு பதிவும் வந்து ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவும் வந்து இந்த ஒரு இதுல உங்களுக்கு இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து உங்களோட பிரா சைஸ நீங்க எப்படி அளக்குறீங்க நான் வந்து கடையில் போவேன் நான் வந்து என்னோட மார்பகங்களோட சைஸ் அளந்து நான் பிரா வாங்கிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது கரெக்டா தான் இருக்கு ஆனா நிறைய பேர் நீங்க கவனிச்சு பாருங்க பொதுவாக நீங்க அணியக்கூடிய அந்த ப்ரா வந்துட்டு பத்துல அஞ்சு பேருக்கு வந்துட்டு அவங்களோட அந்த மார்பகங்கள்ல இருக்கக்கூடிய சதை பகுதி முன்னும் பின்னும் முன்னும் சரி சைடுலயே சரி உங்களுக்கு வந்து வெளியில வரும் அது கண்டிப்பா நிறைய பேருக்கு இருக்கும் அது எதனால அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான கரெக்டான ஒரு கப் சைஸை நீங்க செலக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அது என்னடா அது கப் சைஸ் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் சோ நம்ம வீட்ல அணியக்கூடிய ப்ராக்கள் வந்து சிம்பிளா நம்ம நார்மலா வாங்குவோம் ஆனா வெளியில முக்கியமா போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ஒரு ட்ரெஸ் காஸ்ட்லியான ஒரு டிரெஸ் போடும்போது இந்த மாதிரி மார்பகங்கள்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சதை வெளியில தெரியும் போது அந்த டிரஸ்ஸோட அழகு போயிடும் உங்களுக்கும் ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும் துப்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி இருக்கும் அது எதனால இது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க வெளியில போகும்போது நல்ல கொஞ்சம் அந்த ஒரு பெரிய கடைகள்ல இல்ல வந்துட்டு ஒரு நல்ல பிராண்டடான ஒரு இடத்துல போயிட்டு அந்த கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பிராக்கள் வாங்கும் போது இல்லை உங்க கடைகள்ல நீங்க எங்க வாங்குவீங்களோ அந்த இடத்துல போய் முதல்ல நீங்க கப் சைஸ் இருக்கா அப்படின்னு கேட்கணும் இது என்னடா இது கப் சைஸா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா ஆமாங்க பிராக்கள் வந்து கப் சைஸ் கண்டிப்பாக இருக்கு ஏபி சிடிஇ எஃப்னு சொல்லி போய்க்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆர்வகங்கள் வந்து ஒரே அளவுல ஒரே சைஸ்ல இருக்கவே இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் அந்த சைஸ் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ் ஆனா அந்த தேர்ட்டி சிக்ஸ்ல உங்களோட மார்பகங்கள் அவங்களோட அளவு வந்து சில பேருக்கு பெரிதாக இருக்கும் சில பேருக்கு சின்னதாக இருக்கும் சில பேருக்கு மீடியமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் பெரிதா இருக்கிற இருக்கிறவங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து பெரிதா அதாவது பி சி டி அந்த மாதிரி போயிட்டு இருக்கணும் சின்னதாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏ பி அந்த மாதிரியான கப் சைஸ் ஸோ இப்படி இந்த கப் சைஸ் வந்து நீங்கள் வந்து இந்த கடைகளில் இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய அந்த பணி பெண்கள் கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் எடுத்து கொடுப்பாங்க ஸோ அப்படி நீங்கள் எடுத்து உங்கள் பிராக்கள் வந்து ட்ரையல் பார்க்கும்போது மார்பகங்கள் முழுதாகுமே அந்த பிராக்குள்ள போய் ஃபிட் ஆகுதா அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் அது மட்டும் இல்லாம நீங்க பிரா அணியும் போது பின்னாடி அந்த ஹூக் போடும்போது ஃபர்ஸ்ட் ஹூக்லேயே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போடும்போது ரெண்டு விரல்கள் உள்ள வந்து நீங்கள் விடும்போது அந்த ரெண்டு விரல்களும் ஈஸியா உள்ளே போச்சு அப்படின்னா அது கரெக்டான ஒரு சைஸ் உங்களுக்கு அதிக லூஸ் ஆகவோ ரொம்ப டைட்டாகவோ இல்லாம நீங்க கரெக்டான ஒரு பிராவை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் உடைக்கு வந்து போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் சில பேர் வந்து எனக்கு டைட்டா பிரா அணிஞ்சா மட்டும்தான் என்னால் போட்டுக்க முடியும் இல்லைன்னா எனக்கு ப்ரா வந்து லூஸ் ஆகவோ ரொம்ப வந்து மீடியம் லூஸ் ஆகவோ போட எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா டைட்டாக தான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும் என் ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா இதில் நிறைய பேர் நம்மளுக்கு வந்து தோணும் ஆமா இல்லை நம்ம நான் இப்படிதானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்படி பண்றவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும் நீங்க ரொம்ப டைட்டாக நீங்க ப்ரா அணியிறீங்க ஓகே நீங்க அணியிறீங்க தப்பு கிடையாது ஆனா அதே பிராவை நீங்க அணிஞ்சு நீங்கள் இரவு நேரம் தூங்கும்போது கண்டிப்பாக முடியல உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக வரும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க டைட்டா ப்ரா அணியும் போது உங்களோட மார்பகங்களோட அளவையும் தாண்டி நீங்க ஒரு சின்ன சைஸ் வாங்கி தான் நீங்க அணிவிங்க சோ அப்படி அணியும் போது பாத்தீங்கன்னா உங்க மார்பகங்கள் வந்து சுருங்கிடும் சோ அப்படி சுருங்கும் போது நீங்க திரும்ப திரும்ப அப்படியே அணியும் போது உடல் ரீதியான பிரச்சனைகள் மார்பகங்கள்ல கண்டிப்பான முறையில வரும் சோ இது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது டைட்டா நீங்க ப்ரா அணியுறீங்க ஆஃபீஸ்க்கு போறீங்க காலேஜ் போறீங்க ஸ்கூலுக்கு போறீங்க இல்லைதான் ஃபங்க்ஷனுக்கு போறீங்க ஆனால் இரவு நேரங்களில் முடிந்த வரைக்கும் உங்களோட ப்ராவ நீங்கள் வெற்றி வச்சுட்டு நீங்க தூங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட மார்பகங்களுக்கு வந்து பிரீத்திங் டைம் அப்படிங்கிறது அந்த நீங்க தூங்கக்கூடிய அந்த மணி நேரங்கள் சில மணி நேரங்கள் கண்டிப்பான முறையில அதுக்கு கிடைக்கும் ஸோ அடுத்த நாள் காலையில திரும்பவும் நீங்க ரைட்டான பிராவை அணிஞ்சுக்கலாம் ஸோ இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து யூஸ் பண்ண பிராவே திரும்ப 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 யூஸ் பண்ணுவாங்க இதுல என்ன இருக்கு நல்லதானே இருக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டா தானே இருக்கு நல்லதானே இருக்கு பிரா எலாஸ்டிக் லூஸ் ஆனாலும் நான் வந்துட்டு அதை கட்டி பின் வச்சு போட்டு எப்படியாவது போடுவேன் ஆனா இந்த மாதிரி நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் ஆனா உங்க மார்பகங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாகவே இருக்காது வந்து நீங்களே வந்து கவனிப்பீங்க உங்க மார்பகங்கள் வந்து தொங்கு தொங்கி போக ஆரம்பிக்கும் ஸோ அது எதற்கான காரணம் அப்படின்னா உங்களோட பிரா வந்து ரொம்ப பழசாயிடுச்சு நீங்க பழைய பிராக்கள் தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி உங்க மார்பகங்கள் கொடுக்கக்கூடிய அது சைன் ஸோ ரொம்ப லூசா ரொம்ப பழைய பா பேர் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒரே பிராவை யூஸ் பண்ணுவாங்க சோ அப்படியே நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க மார்பகங்கள் தொங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு சோ இந்த கட்டத்துல ரொம்ப இளம் வயதுலயே அவங்களுக்கு வந்து மார்பகங்கள் தொங்கியும் போயிடும் வந்துட்டு குழந்தை பெற்றவங்க எப்படி பிராவ அணியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்று நீங்க குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து ஃபீடிங் ப்ராஸ் இருக்கு அதை யூஸ் பண்ணி பால் கொடுப்பாங்க சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபீடிங் பிராவும் எனக்கு போட்டால் ரொம்ப மூச்சு முட்டது இப்பதான் வந்து பேர் காலம் பார்த்திருக்கு அப்புறம் ரொம்ப மூச்சு முட்டதுன்னு சொல்லி சில பேர் அணியவே மாட்டாங்க அது ரொம்ப தவறான விஷயம் நீங்க பேர்காலம் அதாவது குழந்தை பிறந்த பிறகு நீங்க கண்டிப்பான முறையில ரொம்ப டைட்டான ப்ரா எல்லாம் நீங்க அணிய வேண்டாம் ஓரளவு மீடியம் லூஸ் இருக்கக்கூடிய பிராக்களை நீங்க அணியும் போது உங்க மார்பகங்கள் நீங்க குழந்தைக்கு பால் கொடுக்க உதவும் பால் கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப தொங்கி போகாம இருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்க பிராக்களை அணியும் போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகாம இருக்கும் கண்டிப்பா உங்களோட உடல் அழகு குழந்தை பிறந்து பால் கொடுத்த பிறகும் அது கண்டிப்பான முறையில பால் கொடுக்கறதால குறையவே குறையாது ஆனா இந்த விஷயத்த நீங்க பிரா அணியும் போது அந்த அழகு இன்னும் மெருகு வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க மருத்துவர்களும் இதை சொல்றாங்க நீங்க பிரா அணியறது நல்லதுதான் ஆனா ரொம்ப டைட்டான பிரா பால் கொடுக்கற டைம்ல நீங்க அணியாதீங்க மீடியம் சைஸ்ல அணிஞ்சு நீங்க உங்க குழந்தைகளுக்கு பால் கொடுங்க பா பிரா அணியாம இருக்கிறது தான் ரொம்ப வந்துட்டு உங்களோட மார்பகங்களுக்கு கெடுதல் தரும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி இந்த எல்லாமே நீங்க வந்து பின்பற்றீங்களா இந்த விஷயங்களில் எது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க கண்டிப்பாக இதை வந்து நான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஒரு வேலை கணவன்மார்கள் இந்த ஒரு பதிவை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மனைவிக்கு வந்து இந்த பதிவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்க இந்த தவறுகளில் ஏதாவது ஒரு தவறு செய்யலாம் ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தது அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்